அன்பர்கள் அனைவருக்கும் என்னோட பணிவான வணக்கம். இன்றைய தினம் இந்த பதிவில் நம்ம ஆஷாட நவராத்திரியை பற்றி பார்க்க போகிறோம். நவராத்திரி என்பது பலவிதமான நவராத்திரி உண்டு. அப்பு நவராத்திரி, வன்னி நவராத்திரி, ஆஷாட நவராத்திரி, சாரதா நவராத்திரி, இப்படி வசந்த நவராத்திரி, இப்படி நவராத்திரிகள் பலவிதமானது உண்டு. அதில் ஆஷாடம் என்பது வாராகி அம்மனுக்கு உரித்தான நவராத்திரி என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆஷாட மாதத்திலே, அதாவது ஆணி அமாவாசை முதல் தசமி வரை, அம்பாவில் வந்து இந்த 10 நாட்களும் ஒவ்வொரு விதமான அலங்காரத்தில் சிறப்பான முறையில் அபிஷேக ஆராதனைகள் செய்து வாராகி உகந்த வாராகி சகசரநாமம், அஷ்டோத்திரம், வாராகி மாலை இதையெல்லாம் படித்து அம்பாளுக்கு முன்னாடி கலசம் வைத்து பூஜை பண்ணக்கூடிய வழக்கம் வடநாட்டில் பிரசித்தியாக இருக்கிறது. தமிழகத்திலையும் சிறப்பாக முறையிலே நடந்து கொண்டிருக்கிறது. அதற்கு உதாரணம், தஞ்சை பெரிய கோயிலில் அமாவாசை முதல் தசமி வரை மிக சிறப்பான முறையில் வராகி அம்பாளுக்கு தினமும் ஹோமம், அபிஷேக ஆராதனைகள், அர்ச்சனைகள், விசேஷ அலங்காரங்கள், கலை நிகழ்ச்சிகள், இப்படி அருமையான முறையிலே தஞ்சை பெரிய கோயில் வராகி அம்மனுக்கு நடந்து கொண்டிருக்கிறது. வாராகி பூஜை பண்ணுறது உபாசனை மார்க்கமும் உண்டு, பக்தி மார்க்கமும் உண்டு. உபாசனை மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் குருவிடம் தெரிந்து கொண்டு குருவின் வழிகாட்டுதலோடு இந்த ஆஷாட நவராத்திரியை செய்வது சிறப்பான பலன் கொடுக்கும். பக்தி மார்க்கத்தில் இருக்கும் பொழுது கலசங்கள், ஹோமங்கள் இப்படியெல்லாம் செய்ய முடியாதவர்கள் அம்பாளை நினச்சி பரிபூர்ணமான தேகசுத்தியோடு மாலை வேளையிலே வராகி அம்மனுக்கு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்கிறது நல்ல பலனை கொடுக்கும். பொதுவாக வராகி அம்மனுக்கு படையல்கள், இந்த பரிகார பூஜைகள்லாம் நம்ம என்ன செய்யணும்னா, நம்மளோட மேலஸ்தானத்தில் உள்ள குருமார்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்படி குரு இல்லாதவர்கள் அம்பாளை பூஜை பண்ணுறதுக்கு உப்பு இல்லாத சாதம், உப்பு இல்லாத உணவு உட்கொண்டு இந்த நவராத்திரி காலத்தில் 3 நாட்களோ அல்லது ஆஷாட பஞ்சமியிலையோ மௌனம் விரதம் இருந்தால் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுப்பால் வாராகி, கேட்ட வரமெல்லாம் கொடுப்பால், சகல சௌபாக்கியத்தையும் வாரித்தருவாள். இந்த வாராகி நவராத்திரியிலே அம்மைக்கு படைக்க வேண்டிய படைப்புகள், மாதுளம் பழங்கள், சித்திரன்னங்கள், இப்படி பலவிதமான பட்சணங்களை படைக்கலாம். அம்பாளுக்கு பூமியில் அடியில் விளையக்கூடிய பொருட்கள், வேர்க்கடலை, பனங்கிழங்கு, ஆழ்வெளிக்கிழங்கு, சர்க்கரை வெள்ளிக்கிழங்கு, பானகம் இதெல்லாம் சிறப்பாக செய்யலாம். இந்த ஆஷாட நவராத்திரி 10 நாட்கள் இருக்க முடியாதவர்கள், விரதம் இருக்க முடியாத நண்பர்கள் அசைவ உணவை தவிர்த்து வருகின்ற 14ஆம் தேதி, ஜூலை மாதம் 14ஆம் தேதி, 14ஆம் தேதி ஆஷாட பஞ்சமி அன்று அம்பாளுக்கு பிடித்த பானகம், கிழங்கு வகைகள் இதெல்லாம் மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு அம்பாளுக்கு படைச்சிட்டு பக்தர்களுக்கு விநியோகம் பண்ணுறது இல்லாமல் நம்ம வீட்டிலேயே அம்பாளை மனசார நினச்சி வழிபட்டு வந்தால் நினச்ச காரியம் நிறைவேறும், நியாயமான கோரிக்கைகள் நிறைவேறும், எல்லோருக்கும் சகல சௌபாக்கியமும் அள்ளித்தருவாள் இந்த வாராகித்தாய். இப்போது கோவிலுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது தேக சுத்தியோட, வைராக்கிய சிந்தனையோட, முழு நம்பிக்கையோட வீட்டில் வாராகியை நம்ம மனசார வழிபடுவோம். வாழ்வில் எல்லா வளமும் பெறுவோம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி, ஓம் சக்தி வராகி, மகாசக்தி வராகி.